வணக்கம், நான் உங்கள் டாக்டர் செந்தில்குமார். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டீ பற்றி பார்க்க போகிறோம், எப்படி செய்கிறதுன்னு. இப்போ ஸ்பெஷல் டீனா இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி இந்த இஞ்சி டீ, சென்னமன் டீ, க்ரீன் டீ அந்த மாதிரில நார்மலாக பாலில் எக்ஸ்ட்ராவாக எதாவது ஆட் பண்ணி செய்ய போகிற டீயும் கிடையாது. ஒரு ஸ்பெஷல் பொருள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த டீ செய்கிறதுக்கு. இதில் என்ன மெயினாக பெனிஃபிட் இந்த டீ இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ரத்த கொதிப்பை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. கிட்டத்தட்ட இந்த டீ நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு பிபி ரத்த கொதிப்பு குறைக்கிறதாகவும் ஆரம்பிச்சுள்ளது. இந்த ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷனில் கூட இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன பொருள் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளுக்கு வந்து ஏசி இன்ஹிபிட்டார் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஏசி இன்ஹிபிட்டார்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் பிபி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ரத்த கொதிப்பு மாத்திரை சாப்பிடுவாங்க, முக்கால்வாசி மாத்திரையில் வந்து அந்த ஏசி இன்ஹிபிட்டார்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதே அந்த ஏசி இன்ஹிபிட்டார் அது வந்து ஒரு என்சைமை அழிக்குகிறது, அந்த என்சைம் அழிக்கிறதுனால ரத்த கொதிப்பு குறையுது. ஸோ அந்த ஏசி இன்ஹிபிட்டர் ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ நான் சொல்ல போகிற பொருளில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணி டீ செஞ்சு டெய்லி அந்த டீ நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்த கொதிப்பு குறையிறதா சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரத்த கொதிப்பு, மெயினாக இது வந்து யாருக்கு நான் சொல்கிறேன்னா ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு, ஹைப்பர் டென்சிவ் பேஷன்ஸ். ஸோ அவங்க இந்த டீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரத்த கொதிப்பு இருக்கும். ஸோ அது என்ன பொருள்ன்றதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி அந்த டீ குடிக்கிறதால ரத்த கொதிப்பு குறைக்கிறத தவிர வேற என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். சார், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதுதாங்க அந்த பொருள். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன பொருள் பற்றி பேசுகிறேன்னு. ஆமாங்க, கரெக்டாக செம்பருத்தி தான். ஸோ இது வந்து இங்கிலீஷ் ஹைபிஸ்கஸ், ரோசன்சஸ், ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்லுவோம், அதை பொட்டானிக்கல் நேம். ஸோ நான் சொல்கிறது வந்து இந்த செம்பருத்தி டீ தான். ஸோ இந்த செம்பருத்தி பூவில் மெயினாக இந்த பெட்டல்ஸ். ஸோ இப்போ அந்த செம்பருத்தியில் வந்து நம்ம டீ செஞ்சு அந்த டீயை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா, ஒரு கப் டீ குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்த கொதிப்பு குறையுது. அது இல்லாமல் நல்ல கொழுப்பு, குட் கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல்னு சொல்லுவோம், அதை அதிகப்படுத்துது. எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால் அதை கம்மி பண்ணுது. ஸோ அது இல்லாமல் சுகரையும் இது குறைக்கிறதா சொல்லுது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரத்த கொதிப்பு கண்டிப்பாக பிபியை வந்து குறைக்குது. மெயினாக இந்த ஏசி இன்ஹிபிட்டர் நம்ம ரத்த கொதிப்புக்கு யூஸ் பண்ணுற மாத்திரையில் இருக்கிற அந்த அந்த மாலிகுல் இந்த செம்பருத்தி பூலையும் இருக்குது. ஸோ செம்பருத்திலையும் இருக்குது. ஸோ அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். அப்புறம் வெயிட் லாஸ், ஸோ எடை குறைக்கிறதுக்கு இது நல்லா டெய்லி இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் இருக்கிறதாகவும் ஆராய்ச்சி சொல்லுது. லிவருக்கும் இது ரொம்ப நல்லது. ஈரல், ஸோ ஈரல் தான் நிறைய டீடாக்சிஃபிகேஷன். அது இல்லாமல் இதில் வந்து நிறைய விட்டமின் சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் நம்ம நிறைய விதையில் பார்த்துட்டோம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட பெனிஃபிட். நம்ம ஏஜிங் ப்ராசஸை டிலே பண்ணும், ஸ்கின்னாக ஷைனியாக வச்சுருக்கும், எதிர்ப்பு சக்தி. ஸோ விட்டமின் சியும் இருக்குது இல்லை. ஸோ எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். ஸோ அதான் நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தால், ஸோ ரெகுலராக செம்பருத்தி டீ குடிச்சிட்டு வந்தோம்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இதில் சைட் எஃபெக்ட்ஸும் சிலது இருக்குது. மெயினாக பிபி ரொம்ப கம்மியாக இருக்கவங்க கண்டிப்பாக இதை குடிக்கக்கூடாது, ஏன்னா பிபியை குறைக்கிறது தான் இதோட மெயின் ப்ராப்பர்ட்டி. அதுதான் நம்ம இங்கே வீடியோவில் மெயினாக போடுறது, பிபி பேஷன்ஸ் இதை குடிச்சிங்கன்னா நல்லது. ஸோ இந்த பிபி மாத்திரை போட்டுட்டு இருக்கவங்க இந்த செம்பருத்தி டீ குடிக்கும்போது நீங்கள் ரெகுலராக உங்கள் பிபியை மானிட்டர் பண்ணணும் கண்டிப்பாக. இல்லை நீங்கள் கன்சல்ட் பண்ண டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கணும், இந்த மாதிரி செம்பருத்தி டீ குடிக்கலாமா டாக்டர் அப்படின்னு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக குடிக்கலாம் தான் சொல்லுவார், பட் உங்கள் பிபியை மானிட்டர் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் பிபி நார்மலோட குறையுதுன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த டீயை வந்து ஃப்ரீக்வன்சியை குறைச்சிக்கணும், அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ யாரெல்லாம் இந்த செம்பருத்தி டீ குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க கண்டிப்பாக வேண்டாம், ப்ரெக்னென்ட் லேடிஸ். ஸோ கர்ப்பமுற்ற பெண்கள் இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஒல்லியாக இருக்கவங்க மெயினாக இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மெயினாக பிபி இல்லாமல் நார்மலாக இருக்கவங்க, சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பிபி 90-60, நார்மல் பிபி வந்து 120-80. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பிபி எனக்கு எப்பவுமே 80-60 தான் இருக்குது டாக்டர், 90-70 தான் இருக்குது டாக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்மியாக பிபி இருக்கிறவங்க இந்த செம்பருத்தி டீ குடிக்க வேண்டாம், மற்றபடி இதை ரெகுலராக குடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் அதில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செம்பருத்தி பூ, இந்த மாதிரி இப்போ இதில் வந்து 1, 2, 3, ஸோ 8 இருக்குது இல்லை. ஸோ யூஸ்வலாக கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பூ வச்சுட்டு நீங்கள் ஒரு கப் போடலாம். ஸோ இப்போ 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 கப் டீ போடலாம். ஸோ ஒரு கப் டீ குடிச்சிக்கலாம். ஸோ வாங்க இப்போ வந்து அதை எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, மெயினாக இது வந்து இந்த பூ இருக்கிறது, இது வந்து காம்பு, இது வந்து அந்த பூ இருக்கிறது, இதுதான் பெட்டல் சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ஒன்றுன்னா இது பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒன்றுன்னா பிச்சுட்டு வரேன் பாருங்க. அப்புறம் நீங்கள் எடுக்கிற செம்பருத்தி முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால், ட்ரையாக இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி செம்பருத்தி பூ கிடைக்காத பட்சத்தில் ட்ரை பவுடராகவும் கிடைக்கிது. முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்குறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அந்த எப்பவுமே பெட்டர். பட் உங்களுக்கு பக்கத்தில் செம்பருத்தி கிடைக்காத பட்சத்தில் மேபி நீங்கள் அந்த செம்பருத்தி பவுடர் வாங்கிக்கிட்டாலும். ஸோ 3 பூ ஒரு கப் போட்டுக்கலாம். ஸோ இதில் அநேகமாக நம்ம 2 கப்பு போடலாம்.
ஸோ நீங்கள் பச்சை எடுத்தீங்கன்னா 3 கப் போட்டுக்கோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த காம்பு அதில் எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து அந்த பெட்டல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து தண்ணியில் கொஞ்சம் வாஷ் பண்ணுவோம். ஏன்னா சில சமயம் நம்ம டைரெக்டாக செடியிலேருந்து பறிக்கிறதுனால இதில் வந்து மண்ணெல்லாம் படிஞ்சிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த நான் வாஷ் பண்ணுறேன் பாருங்கள், மைல்டாக ரொம்ப சாஃப்டாக வாஷ் பண்ணணும். அதை நீங்கள் வந்து அதை க்ரஷ் பண்ணிடக்கூடாது வாஷ் பண்ணும்போது. ஏன்னா மெயினாக வந்து அந்த பெட்டல் சாஃப்டாக இருக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்குறீங்க தண்ணி நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் அந்த கலர் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த கலர் இருக்குல்ல, என்ன கலர் மாறிடுச்சுன்னு பாருங்க. ஸோ எல்லாமே நான் அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த செம்பருத்தி பூ அந்த பெட்டல்ஸ் நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டேன். டக்குன்னு போட்டோன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலரே இதுவாகிடுச்சு. ஸோ இதை நான் போட்டுவிட்டேன். ஸோ சுடுதண்ணி நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கொதிச்ச பாயில்டு வாட்டர்னு சொல்கிறோம்ல, இதில் போட்டுட்டு இப்போ ஒரு மூடி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் அந்த பாயில் வாட்டரில் அது இருக்கட்டும். இதில் ஒன்றும் 10 நிமிஷம் ஆகலை. ஸோ இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் கொதிக்க வச்ச தண்ணியில் அந்த ரெட் கலராக அந்த செம்பருத்தி பூ போட்டோம். அது எப்படி சுருங்கியிருக்குன்னு பாருங்கள். இதை பாருங்கள், இப்போ கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அந்த ப்ளெயின் வாட்டர் பாயில்டு வாட்டர் 15 நிமிஷம் கொதிச்ச தண்ணியில் ஆனால் அந்த செம்பருத்தி வெறும் அந்த பெட்டல்ஸ் சாஃப்டாக வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்கேன். கலர் மாறுது உங்களுக்கு. இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ அந்த பெட்டல்ஸ்லாம் நம்ம இது எடுத்துகிட்டு அந்த சாறு, ஸோ அந்த சாறு மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து ஆக்சுவலாக 3 பேர் குடிக்கலாம். ஏன்னா நம்ம போட்டது வந்து 7 இது போட்டோம். ஸோ இப்போ லெமன் சாறு இதில் புளிய போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் லெமன் சாறு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் மாறும். மிக்ஸ் பண்ணணும், மிக்ஸ் பண்ணுமா பாருங்கள், உங்களுக்கு அந்த கலர் மாறுது தெரியும். இப்போ நல்லா உங்களுக்கு ரெட் கலராக மாறிடுச்சு. ஸோ நான் லெமன் ஃபுல்லாக புளிஞ்சிட்டேன். ஸோ ரெட் கலர் ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போது டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஹைபிஸ்கஸ் டீ. ஸோ இது வந்து நான் டம்ளருக்கு மாத்திரேன். சில பேர் சில்லுன்னு குடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஐஸ் கட்டி போட்டு சில்டாகவும் குடிக்கலாம். பட் பெட்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி குடிக்கிறது தான். லெமன் சாரோட டீ ஆக்சுவலாக டேஸ்ட்டாக இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ் இதில். உங்களுக்கு அந்த கசப்பு அந்த மாதிரி இருக்காது, ஒரு கஷாயம் குடிக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஹைபிஸ்கஸ் டீ அதாச்சு செம்பருத்தி பூ டீ ரெடி பண்ணி குடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா பிபி கண்டிப்பாக குறையும். பட் மெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிபி கம்மியாக இருக்கவங்க தயவுசெய்து இது குடிக்க வேண்டாம். கர்ப்பமான பெண் ப்ரெக்னென்ட் உமன் இதை குடிக்க தேவையில்ல. சின்ன பசங்க இதை குடிக்கணும்னு அவசியம் கிடையாது, குடிக்க வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப லீனாக இருக்கவங்க, ஏன்னா இதோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து வெயிட் லாஸ். ஸோ வெயிட்டை குறைக்கிறதுக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கிறது, இதை நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணி பயன்படுவோம். பிபி இருக்கவங்க உங்கள் மருத்துவர் அணுகிட்டு, ஏன்னா இதோட சைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சில சமயம் பிபி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பிபி நார்மலாக மெயின்டைன் பண்ணணும், பிபி குறைஞ்சிடவும் கூடாது. ஸோ நார்மலாக கம்மியாக பண்ணாலும் நம்மளுக்கு அந்த ரத்த அழுத்தம் குறையிறதுனால எல்லா பார்ட்ஸுக்கும் போகிற மூமெண்ட் ஆஃப் பிளட் அதை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.